மீட்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம் என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். சங்கீதம் 107:2 வாசிப்போம். கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். பார்த்தீங்க, இது 3வது வசனம். நாம் சொல்ல வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லணுமா? முதல் வசனத்தை வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். இந்த ஆண்டு முழுவதும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாயில் இருக்க வேண்டிய இந்த 3வது வார்த்தை, கர்த்தர் நல்லவர், அவரை துதிக்கிறேன், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். அடிக்கடி சொல்லணும், அவருடைய கிருபை எனக்கு என்றும் உள்ளது. அப்படி சொல்ல வேண்டும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் சொல்லணும். ரட்சிக்கப்பட்டிருக்க, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து அப்படி சேர்க்கப்பட்டவர்கள், அந்த தேசங்கள் சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம் என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். அது பாருங்க, அந்த அப்படி சொல்வது தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறது. அது அதை குறித்து நம்ம பார்ப்போம். அதாவது 1:16 அங்கே திருப்போம். முத அந்த வார்த்தையை, அந்த வெளிப்பாட்டை வந்து ஆவியானவர் கொடுக்குறார். யாருக்கு? தாவீதுக்கு. உடன்படிக்கை பெட்டியை வந்து சவுல் காலத்தில் தேடாமல் போயிட்டாங்க. ஆனால் தாவீது என்ன பண்ணுறான், அதை பிடித்து அதை எடுத்துக்கொண்டு வந்து மீட்டு கொண்டு வந்து கூடாரத்தில் வைக்கிறாங்க பாருங்கள். சரியா? அப்போ மறுபடியும் கொண்டு வரும் பொழுது அங்கே ஒரு பாட்டை எழுதுறாரு. என்ன பாட்டு பாடணும், அது வந்த பிறகு என்ன பாட்டு பாடணும் என்று இவரே பாட்டை கொடுக்குறாரு. அது 1:16 போட்டிருக்குது, எடுத்துக்கொள்வோம். 1:16 உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சு, அதாவது கர்த்தருடைய பிரசன்னம் வந்துருச்சு. அப்போ என்ன செய்யணுமா? அதில் 41வது வசனத்தை வாசிப்போம். இவர்களோடும் கூட ஏமானையும் எதித்தூணையும் பேர் பேராக குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட மற்ற சிலரையும் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதிக்கவும் பல காரியத்தை செஞ்சுட்டு வர்றார். இப்பெல்லாம் நீங்கள் பண்ணணும், இந்த கர்த்தருடைய ஆலயத்தில் இப்பெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டு சில பேர் என்னை நியமிக்கிறான் தாவீது. நீங்கள் முழு வாசித்து பாருங்கள், அங்கே போட்டிருக்குது. அங்கே ஒன்று செய்யணும், எப்போது கர்த்தரை துதிக்கணும். இந்த ஆட்கள்லாம் என்ன சொல்லி துதிக்கணும்னு கேட்டால், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளதென்று அவரை துதிக்கவும். அதே அதிகாரத்தில் 34வது வசனத்தை போட்டிருக்குது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சில வார்த்தை அப்படியே அவர் சொல்லிட்டே வராரு, ஜனங்களின் வம்சங்களின் சொல்லி பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தர் இன்னார்னு பேசிட்டே வராரு. அப்படி சொல்லும்போது அங்கே வார்த்தை வருது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதுவே என்ன செய்தார், இதைத்தான் பாட வேண்டும் என்று சொல்லுகிறாரு. அப்போ நல்லா கவனிங்களே, உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சு, கர்த்தரை பிரசன்னம் வந்த உடனே அவர்கள் பாடுற பாடல் என்னது, அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் சொல்கிறேன், எப்பப்பெல்லாம் நம்ம வாயில் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று நம்ம சொல்லுகிறோமோ அப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது. ஆமேன். அதை நிரூபிக்கிறேன், வாசிப்போம். 2:5:23 எடுத்துக்கொள்வோம். சாலமோன் ஆலயத்தை கட்டிட்டாரு, அப்போ என்ன பாடுறாங்கன்னு பார்ப்போமே. 2:5:13 அவர்கள் ஒருமிக்க பூர்கிகளை ஊதி ஏக சத்தமாய் கத்தரை துதித்து சோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூர்கிகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இங்கே ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அப்போ என்ன பாடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் பாடுகையில் பாடி ஸ்தோத்தரிக்கையில் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் வந்து அவருடைய மகிமையினால் நிறையப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நிறைய உதாரணம் இருக்கு இல்லையா? அங்கே 2:20 யோசபாத் வந்து அவனுக்கு விரதமாக 3 ராஜாக்கள் முற்றுகி போட்டாங்க. கர்த்தர் சொல்வார், இந்த யுத்தம் கர்த்தருடையது, உங்களது கிடையாது, ஏனடுதுன்றார். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, யுத்தமே பண்ண வேணாம், சரி என்ன செய்வோம், பாடுவோம். பாடும்படிக்கு பாட நிறுத்தணும். என்ன பாட்டு பாடுறதுக்காக, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று பாடுகிறதுக்கு பாடகரை நிறுத்தினான்னு பார்க்குறோம். நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போ அங்கே பெரிய விடுதலையை கர்த்தர் கட்டளையிட்டார். அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த ஆண்டு முழுவதும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாயில் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ள நம்ம சொல்லுவோமானால் நம்ம வாழ்க்கையிலும் தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுகிறதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்கள் சங்கீதம் 136 ஒரு முறை வீட்டில் வாசித்து பாருங்கள். அதில் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் சொல்லுகிறார், க
கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தனி ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள பெரிய சூழலை உண்டாக்குகிற துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், தாவீது வந்து 5 புஸ்தகங்கள் ஆகமங்களை படிச்சுட்டு அவர் சொல்லுகிற வெளிப்பாடு, அதில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா சிருஷ்டிப்பின் தேவனை பற்றி போட்டிருக்கோம், யாத்திராமத்த தேவன் எப்படி வெளிப்பட்டான்னு போட்டிருக்கோம், அந்த அதுக்கப்புறம் உபாகமத்த தேவன் எப்படி வெளிப்பட்டான்னு போட்டிருக்கோம். அது எல்லாத்தையும் படிச்சுட்டு அவருக்கு வந்த வெளிப்பாடு, இதெல்லாம் செய்த கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்தவரை துதிங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. அது நடுவில் இஸ்ரேல் ஜனங்களை கடந்து போக பண்ணார், அவர் துதிங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படின்னா அவங்களுக்கு செய்த தேவன் நல்லவர், அவர் கிருபை எனக்கு இன்றும் உள்ளது. ஆமே. அப்போ அதைத்தான் அதை சொல்கிறார் பாருங்களா, பைபிளை படிச்சுட்டு அவருக்கு வந்த வெளிப்பாடு, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லுகிறாரு. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம், சகரியா 4 எடுத்துக்கொள்வோம். சகரியா 4:6 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 4:6 வசனம், அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே இடிக்கப்பட்ட ஆலயத்தை கட்ட போகிறாங்க, அப்போ கர்த்தர் வார்த்தை உண்டாகிறது. இது பலத்தினாலும் ஆக போகிறது கிடையாது, பராக்கிரமத்தினாலும் ஆக போகிறது கிடையாது, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவருடைய கிரிகள் வெளிப்படணும், என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அங்கே ஒரு பெரிய தடை இருக்குது. அப்போ கர்த்தரை சொல்லார், தொடர்ந்து வாசிப்போம், பெரிய பர்வதமே நீ எமாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தடை கண்டிப்பாக என்ன செஞ்சிடும், அங்கே இருக்க முடியாது. பெரிய பர்வதமே என்னவா மாறிடுமா, சமபூமியாக மாறிவிடுமா. தொடர்ந்து வாசிப்போம், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். கட்டப்பட ஆரம்பித்தாச்சு, தலைக்கல்லை கொண்டு வருகிறான். என்ன 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 செய்யணுமா? அடுத்து அங்கே போட்டிருக்கு, அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். அங்கே ஒரு சத்தம் உண்டாகுது, சொல்லணுமா, ஆர்ப்பரிக்கிறாங்க, அதற்கு கிருபை உண்டாவதாக. ஆமேன். அந்த ஆரம்பித்த காரியத்துக்கு கிருபை உண்டாவதாக. ஏன்னா அப்படி கிருபை உண்டாகும் போது அங்கே அந்த காரியங்கள் பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல, அவருடைய ஆவியினாலே செய்து முடிக்கப்படுகிறது. ஆமேன். யார் அதை ஆரம்பித்தாங்களோ அவர்களை கத்திர முடிக்க வைக்கிறார். அஸ்திபாரம் போடப்பட்ட காரியத்தை கட்டி முடிக்கிறார். ஆமேன். பெரிய பர்வதம் தடையாக இருக்கலாம், ஆனால் அது என்னவாகும், சமபூமியாக மாறிப்போகும். எப்போன்னு கேட்டால் நாம் ஒன்று சொல்லணும், அதற்கு கிருபை உண்டாவதாக. ஆமேன். நான் சொல்கிறேன், இந்த 2021 உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு கிருபை உண்டாவதாக, உங்களுக்கு உங்கள் தொழிலில் கிருபை உண்டாவதாக, உங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை உண்டாவதாக, சபையில் கிருபை உண்டாவதாக. ஆமேன். நம்ம வாழ்க்கையில் கத்திர கிருபை உண்டாவதாக. கத்திர கிருபை நம்மளோட வாழ்க்கையில் மனசதையை உண்டாக்கி கொடுக்கும். அப்போ நாம் இந்த ஆண்டு முழுவதும் சொல்லணும், கர்த்தர் நல்லவர், அவரை துதிக்கிறேன், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சொல்லியிருக்காங்க பாருங்க. அங்கே எல்லாமே தேவ பிரசன்னம் வெளிப்பட்டதுனால அற்புதம் நடந்தது. நம்ம வாழ்க்கையில் இந்த ஆண்டில் கர்த்தர் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார்.